சிவாஜி கணேசன் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிட்டு போவார், ஒரு சிகரெட். அது என்ன, அது அவ்வளோ நேரத்துக்கு அந்த சிகரெட் இருந்திருக்குது, அவ்வளோ நேரத்துக்கு ஒரு ஆறு நிமிஷம் அந்த பாட்டு அப்படியே நடந்துக்கிட்டே சார். ஒரு சிகரெட் பிடிக்கிறத கூட ரசிக்கலாம், அவர் எது செஞ்சாலும் ரசிக்கலாம் சார். சிவாஜி கணேசன் அவர் நகம் கூட நடிக்கணுவாங்க, சிவாஜி அவர் முடி கூட நகம் கூட நடிக்கணுவாங்க. அந்த சிகரெட்டை வச்சுட்டு நடந்து போவார் சார், அப்படி இன் பண்ணிக்கிட்டு அப்படி ஸ்டைலாக அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். ஒரு பாட்டு என்ன அழகாக கொடுத்துருப்பாங்க தெரியுமா, சிவாஜி கணேசனுக்குன்னே அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதி அவர் அந்த சிகரெட் வச்சுட்டு நடந்து போவார் சார். ஒரு நட அந்த புகம் அப்படியே வட்டம் வட்டமாக போயிட்டு இருக்கும். அந்த வரியை டிஎம்எஸ் தான் பாடினாரா இவர் பாடினாரான்னு தெரியாது, அப்படி ஒரு அழகு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் சின்ன வயசாக இருப்பார், 21 வயசு 19 வயசுலேயே ஹீரோ ஆகிட்ட ஒருத்தர். அவர் கம்பனே ஏமாந்துட்டான்னு சொன்னார். அவர் ஒரு பெண்ணை மலர்னு சொல்லிட்டாராம் கம்பர், எல்லா இடத்துலையும் மலர் மலர்னு சொல்கிறாரு, அவன் மலர் கிடையாதுன்னு கம்பன் ஏமாத்துட்டாங்கிறாரு கண்ணதாசன் சொல்கிறார் சார். இன்னும் ஒரு கற்பனை பாருங்கள், அதில் அவ்வளோ அழகான குரல் வளம். 72லாம் இந்த பாட்டு ரேடியோவில் 1 மணிக்கு போடுவாங்க. நம்ம தமிழ் திருமலை ராஜாவுக்கு தெரியுமா ஐயா உங்களுக்கு, அது 1 மணி இப்போ வாக்கில் இந்த நேயர் விருப்பத்தில் போடுவான். அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு 8வது படிக்கிறேன்னா 13 வயசு, இப்போ எனக்கு 28 முடிஞ்சிடுச்சு. அப்போ 8 இப்போ எனக்கு 28, சத்தியமாக 28 வயசு முடிஞ்சிடுச்சுங்க எனக்கு, 28 முடிஞ்சிடுச்சு. 27க்கு அப்புறம் வருதுல அந்த 28 தான்,
எத்தனை வருஷம் முன்னாடியெல்லாம் கேட்கக்கூடாது, 28 முடிஞ்சிருச்சு, சத்தியமாக முடிஞ்சிச்சா இல்லையா? ஆனால் அந்த பாட்டு நான் கேட்பேன், அவ்வளோ அழகான பாட்டு சார் அது. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான், ஈனும் கண்ணீரை ஒரு மலரின்றானே, கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான், ஈழம் கண்ணீரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தான் கம்பன் ஏமாந்தான். சொன்னானது பாய்வதினால் தானோ, அவள் அருஞ்சுவை பாலேன ஏன் சொன்னானது கொதிப்பதினால் தானோ, ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு சாதிக்க வந்தான் அடங்குதல் முறைதான் கம்பன் ஏமாந்தான், ஈழம் கண்ணீரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தானே கம்பன் பெரிய கடினமான இலக்கியமாக இருந்தாலும் கூட. நம்ம பூபதி ஐயா சொன்னார்ல, திருப்புகழ் ஒரு கடினமான இலக்கியம், அதில் படித்து ஆய்வு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. இப்போ நான் அந்த புத்தகத்தை சொன்னார், இந்த புத்தகம் இங்கே தான் இருக்கு, அவர் எடுக்காமல் போயிட்டாரா, புத்தகம் இங்கே தான் இருக்கு, ஒருவர் வந்து எடுத்துக்குவார். அதுக்கு உண்மையாக ஆய்வு பண்ணணும் திருப்புகழில்.